இஸ்ரவேலின் இரண்டரை கோத்திரத்தார். ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்து யுத்தத்திற்கு பழகி படைக்குப் போகத்தக்க சேவகர் 44,760 பேராயிருந்தார்கள். அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர் நாபீஸ் நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிறபோது அவர்களோட எதிர்க்க துணை பெற்றபடினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 250,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷரில் 100,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தாங்கள் சிறைப்பட்டு போக மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். இஸ்ரவேலின் இரண்டரை கோத்திரத்தார் யோர்தானுக்கு இக்கரையிலே கீலேயாத் தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ரூபன் கோத்திரத்தார், காத் கோத்திரத்தார், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் ஆகியோர் கீலேயாத் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள். இவர்களுடைய சுதந்திர வீதம் ஆரம்பத்தில் பாசான் வரையிலும் மாத்திரமே இருந்தது. அதன் பின்பு இவர்களுடைய செல்வமும் பலமும் அதிகரித்தது. இவர்கள் வடக்கு திசையில் எர்மோன் வரையிலும் பலுகி பெருகினார்கள். யோர்தானுக்கு இக்கரையில கீலேயாத் தேசத்தில் இருந்த 2.5 கோத்திரத்தார் ஆகாகியரோடு யுத்தம் பண்ணினார்கள். ஆகாகியர் பிற்காலத்தில் இஸ்ரமேலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இஸ்மவேல் கோத்திரத்தார் அடிமை பெண்ணாகிய ஆகாரின் வழியில் வந்தவர்கள். கீலேயாத் தேசத்தில் குடியிருக்கிற இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தாரும் ஆகாகியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிய போது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டருளினார். இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தார் ஆகாகியரை முறியடித்தார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்களை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில் எய்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் 44,760 பேராயிருந்தார்கள். 2.5 கோத்திரத்தாரின் சேனை பலமுள்ளதாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அவர்கள் தங்கள் சுயபலத்தை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தருடைய தெய்வீக பலத்தை சார்ந்து கொண்டார்கள். யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிறபோது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். விசுவாசிகளாகிய நமக்கு ஆவிக்குரிய போராட்டங்கள் உண்டு. நம்முடைய சுயபலத்தின் மேல் நாம் சார்ந்திருக்க கூடாது. நாம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய தெய்வீக பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஆவிக்குரிய போராட்டங்களில் ஜெயம் கிடைக்கும். ஜெபமே ஜெயம். இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தார் ஆகாகியரோடு யுத்தம் பண்ணிய போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். யுத்தத்தில் வெற்றி கிடைத்த பின்பு அவர்கள் கர்த்தரை மறந்துவிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இதனால் அசீரியாவின் ராஜாவாகிய தில்காத் பில்னேசர் அவர்களை சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போனான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் அந்நிய தேசத்தின் சிறையிருப்புக்கு போயிருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இதனால் அவர்கள் அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு உட்பட்டார்கள். கீலேயாத் தேசத்தில் குடியிருந்த இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தார் தில்காத் பில்னேசர் அவர்களை சிறப்பிடித்து செல்லும் மட்டும் தங்களுடைய ஸ்தலத்தில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யனைவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். 2 ராஜாக்கள் 15:29. யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில் குடியிருந்த யூதர்கள் மற்ற இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் அசீரியா ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜாதிகள்
அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். 2 ராஜாக்கள் 17:26.